இன்னைக்கு ஒரு ஒரு போட்டோவா சொல்லிட்டு இருக்கிறதா, நானும் திரு நரேந்திர மோடி அவர்களும் சந்திச்ச நிகழ்ச்சி அந்த போட்டோ காட்டி இவர் சிரிக்கலையா. அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் ஒன்றிய பிரதமர் திரு 28-29 பைசா இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி போட்டோ காட்டி இவங்க ரெண்டு பேரும் சிரிக்கலையா, சிரிச்சா தப்பா அப்படின்னு நான் கேக்குறேன். நான் வந்து ஒரு விளையாட்டுத்துறையுடைய அமைச்சர், விளையாட்டு போட்டிகள் நடத்தணும், மரியாதை நிமித்தமா ஒன்றிய பிரதமர் வந்திருந்தாரு, அவரை போய் ரிசீவ் பண்றதுக்கு நான் கை கொடுத்து வரவேற்றேன். அந்த விளையாட்டு போட்டியை வெற்றிகரமா நடத்தி முதலமைச்சர் அவர்களும் திரு ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா அவர்களும் இருக்கிற போட்டோவை காட்டியிருக்காரு. அது எப்ப எடுத்த போட்டோ? செஸ் ஒலிம்பியாடு அப்ப எடுத்த போட்டோ. அந்த நிகழ்ச்சியும் நம்ம வெற்றிகரமா நடத்தி முடிச்சோம். செஸ் ஒலிம்பியாட நடத்தி முடிச்ச போட்டோவை காட்டுறாரு. சரியா, நாங்க நடத்தி கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் நடத்தின அந்த போட்டோவையும் காட்டுறாரு. இதெல்லாம் நாங்க நடத்தி வெற்றிகரமா நடத்தி முடிச்ச திட்டம். நான் உங்ககிட்ட கேக்குறேன், நாங்க வெற்றிகரமா நடத்தி முடிச்ச திட்டத்தோட போட்டோவை காட்டுறீங்களே, நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையில வெறும் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்து இருந்தீங்க, மருத்துவமனை வந்துருச்சா? நான் இப்ப கேக்குறேன், நான் அவரை ரெண்டு முறை சந்திச்சேன், ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா அவர்களை இரண்டு முறை சந்திச்சேன். ஒரு முறை சந்திக்கும் பொழுது என்ன கேட்டேன், எங்களுக்கு நீட் தேர்வுல இருந்து ரத்து வேணும்னு கேட்டேன். இரண்டாவது முறை சந்திக்கும் பொழுது என்ன கேட்டேன், வெள்ள பாதிப்புல இருந்து எங்களுக்கு நிவாரணம் கொடுங்கன்னு கேட்டேன். இதை கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு, திரு ஒன்றிய பிரதமரை பார்த்து கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. ஆனா உங்களுக்கு தைரியம் இருக்கா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் கேட்கிறேன், நான் திரு பிஜேபி ஒன்றிய பாஜக அரசு கிண்டல் பண்ண எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு கேட்டா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? இதுக்கு பேர் தான் கள்ளக்காதல். நான் இன்னொரு போட்டோ காட்டுறேன், இவ்வளவு போட்டோ காட்டுறீங்களே, நான் இப்ப இன்னொரு போட்டோ காட்டுறேன். இது மாதிரி நீங்க இன்னொரு என்ன மாதிரி இது மாதிரி இன்னொரு நீங்க போட்டோ பாத்தீங்கன்னா நான் அரசியலை விட்டே போயிடுறேன். சரியா, இது மாதிரி நான் யார் காலையாவது விழுந்த போட்டோவை காட்டிட்டீங்கன்னா யாரும் தெரியுதாமா என்ன பண்ணிட்டு இருக்காரு? யாரும் தெரியுதாமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு வெக்கம் மான சூடு சொரண இருந்தா இந்த போட்டோக்கு பதில் சொல்லுங்க, இதுக்கப்புறம் பேசிக்கலாம். அதே மாதிரி கடந்த 10 ஆண்டு கால ஒன்றிய பாஜக அரசினுடைய ஊழல், இதை நான் சொல்லல, சிஏஜி கமிட்டி கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா இவங்க 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு அறிக்கை விடுவாங்க. இவங்களுடைய வேலையை தணிக்கை செய்யறது தான், ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற செலவு கணக்கை தணிக்கை செய்யறது. அதுல தெளிவா சொல்லிட்டாங்க, கடந்த 10 வருஷத்துல 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்லை. துவாரகா சாலைன்னு ஒரு திட்டம், 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு, தலைவா நான் பேசுனதுக்கு அப்புறம் நீ பேசு, உனக்கு எல்லாமே தெரியுது. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நான் எதிர்பார்க்காத வகையில பெருந்திராக கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, அக்காக்களே, தங்கைகளே, அம்மாக்களே, பாட்டிகளே, முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். இப்ப அவர் தான் ஸ்டார் பேச்சாளர், அவருக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல சென்ற நாடாளுமன்ற இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கும் எனக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு, அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். 2019 ஆம் ஆண்டு கேவி குப்பமா? சரி சரி, நன்றி. பேசணுமா? நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசு. இந்த வேலூர் நாடாளுமன்றத்திற்கும் எனக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு, என்னன்னா சென்ற 2019 ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை முதன் முதல்ல நான் இங்க வேலூர் நாடாளுமன்றத்தில் தான் துவங்கினேன், குடியாத்தத்தில், இதே குடியாத்தத்தில். அப்பொழுது
நான் இளைஞரணி செயலாளர் கிடையாது, அமைச்சர் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, கழகத்துடைய அடிப்படை உறுப்பினர். தலைவர் அவர்கள் என்னை பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சார். நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் என்னை தட்டி கொடுத்து சென்று வா, நல்லா பேசு அப்படின்னு அனுப்பிச்சு வச்சார். இப்போ அது ஒரு முழு வட்டம் அடைஞ்சிருக்கு. இப்போ சட்டமன்ற உறுப்பினராக, இளைஞரணி செயலாளராக, அமைச்சராக இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் உண்மையாக நான் இங்கே அமைச்சராக வரவில்லை, சட்டமன்ற உறுப்பினராக வரவில்லை. நண்பர் திரு கதிரானந்துடைய நண்பராக நான் இங்கே வந்திருக்கின்றேன். ஏன்னா அவர் எனக்கு சீனியர், அரசியல்லையும் சீனியர், வயசுலையும் சீனியரு, அரசியல்லையும் சீனியரு, ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் கல்லூரியிலையும் எனக்கு அவர் சீனியர். இருந்தாலும் ஒரு நண்பருடைய வெற்றிக்காக நான் அவரோட கூட இருக்க வேண்டும் என்ற அந்த உரிமையோடு என்னுடைய நண்பனுக்கு வாக்கு கேட்டு நான் இங்கே வந்திருக்கின்றேன். ஆனால் இங்கே வந்த பிறகுதான் தெரியுது, நான் வரும்பொழுது உதயசூரியனுக்கு வாக்கு போட்டிருங்க, வாக்கு கேட்டு நண்பர் கதிரானந்த் அவர்களுக்கு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் உங்களெல்லாம் கேட்கணும்னு வந்தேன். ஆனால் வருகின்ற வழியெல்லாம் இன்று மாலை 5 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 5-6 இடங்களில் பிரச்சாரத்தை முடிச்சிருக்கிறேன். இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் செல்லுகின்ற இடமெல்லாம் மிகுந்த எழுச்சி. மேடை போட்டு பேசுகிற பிரச்சார இடங்களில் மட்டும் கிடையாது, பொதுமக்கள் அங்கங்கே வண்டியை நிப்பாட்டி கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, வேலூரில் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்க போவது உறுதி அப்படின்னு வாழ்த்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. நான் வந்தது உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு. ஆனால் நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க, சாதனைகள்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறமா செங்கலுக்கு வரேன். எடுத்தோன்னே செங்கலா, அதாவது கடந்த 2021 நம்ம ஆட்சிக்கு வந்தோம். அப்போது என்ன நிலைமைன்னு உங்களுக்கே தெரியும், கோவிட் பெருந்தொற்று, 2வது பேரலை. திரு நரேந்திர மோடி அவர்கள், அப்போ ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏதாவது செஞ்சாரா, ஏதாவது செஞ்சாரா, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சாரா? ஒன்னே ஒன்று தான் சொன்னார். என்ன சொன்னார்? எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்க, கதவை தாவ போட்டுக்கோங்க, வீட்டை விட்டு வெளில வராதிங்க, வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது, அடிப்போம், போலீஸை வச்சு அடிப்போம், எல்லா கடைகளையும் அடைங்க, 6 மாதம் யாரும் எதுவும் பண்ணாதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்கன்னு தான் சொன்னார். மக்களுக்கு பயனுள்ளதாக ஏதாவது சொன்னாரா, செஞ்சாரா? ஒன்னே ஒன்று மட்டும் செஞ்சார், திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் வெளியில் வாங்க, வீட்டை விட்டு அமைதியாக வெளில வாங்க, எல்லாரும் விளக்கு பிடிங்க, எல்லாரும் கையில் ஒரு தட்டு வச்சுக்கோங்க, ஒளி எழுப்புங்க, அந்த ஒளியையும் அந்த விளக்கு வெளிச்சத்தையும் பார்த்து கோவிட் பயந்து ஓடி போயிடும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதில் நீங்கள் சில பேர் செஞ்சாலும் செஞ்சுருப்பீங்க, பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க, பரவாயில்ல சொல்லுங்க. பயத்தில் சில பேர் செஞ்சுருப்போம், நான் செய்யலை, நான் செய்யல கண்டிப்பா. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவ செஞ்சிருக்க மாட்டோம், ஏன்னா நம்மளாம் சுயமரியாதையோட வளர்ந்தவங்க, சுய புத்தி உள்ளவங்க, நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா அதற்கு மாறா நம்முடைய தலைவர் ஆட்சி பொறுப்பேற்று என்ன தெரியுமா செஞ்சாரு, விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு அவரே கோவிட் ஊசி, அப்ப எல்லாம் கோவிட் ஊசி போட்டுக்கிறதுக்கு பயந்தாங்க. அப்போ நடிகர் விவேக் அவர்கள் ஊசி போட்டுக்கிட்டு அடுத்த நாளே இறந்து போயிட்டார், வேற ஒரு பிரச்சனைனால இறந்து போயிட்டார். ஆனா எல்லாருமே ஊசி போட்டுக்கிறது பயந்தாங்க. ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூருக்கு போய் இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் தைரியமாக கோவிட் வார்டுக்குள்ளே போய் கோவிடில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகள் நலமாக இருக்காங்களா, அவங்களுக்கு மருத்துவ வசதி கரெக்டாக சரி செய்யப்படுதா அப்படின்னு இந்தியாவிலேயே பார்த்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலே எல்லா மாநிலமும் கோவிட் ஊசி போட்டுக்க பயந்தாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் தான் முதன் முறையாக அதிகமான கோவிட் ஊசியை போட்டு இந்தியாவுக்கே தமிழ்நாட்டு மக்கள் தான் வழிகாட்டியாக இருந்தீங்க, நீங்கள் தான் எடுத்துக்காட்டாக இருந்தீங்க, அதற்கு உங்களுக்கு தான் நான் பாராட்டணும். அப்போ எவ்வளோ பெரிய நிதி நெருக்கடி, அந்த நிதி நெருக்கடியிலையும் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை சொன்னதை ஒன்று ஒன்றா செஞ்சார். எதிர்கட்சிக்காரங்க செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ முதல் கையெழுத்து, 5 கையெழுத்தில் முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து போட்டார்? மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டம். நான் இப்போ தொடர்ந்து 5-6 மாவட்டங்களாக சுற்றி சுற்றி வரேன், எங்கே பார்த்தாலும் பிங்க் பஸ்ஸு தான் ஓடுது.
அந்த பிங்க் பஸ் ஃபுல்லா மகளிர் தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த பஸ்ஸுக்கு ஓனரே நீங்க தான். எங்க வேணாலும் இறங்கிக்கலாம், எங்க வேணாலும் ஏறிக்கலாம். அதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அந்த திட்டத்தை முழுசா எப்படி பயன்படுத்திக்கணும்னு ஆண்கள் நாம பெண்கள் கிட்டதான் மகளிர்கிட்ட தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா, இந்த 3 வருஷத்துல மட்டும் இந்த கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம் மூலமாக எவ்வளவு பயணங்கள் தெரியுமா மேற்கொண்டிருக்காங்க மகளிர்? 460 கோடி பயணங்கள். 460 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க. நான் ஏதோ உங்களை கிண்டல் பண்றதுக்காக சொல்லல, நான் என்ன சொல்றேன் உங்களை பாராட்டுறேன். ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அதை அதிகமாக உபயோகப்படுத்தினாதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. அந்த வெற்றிக்கு காரணம் நீங்க தான். எனவே ஆண்கள் நம்ம மகளிர்கிட்ட கத்துக்கணும். இப்போ அந்த பஸ்ஸை பிங்க் பஸ்ன்னு கூட சொல்றது இல்லை. தாய்மார்கள்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க, செல்லமா தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ்ன்னா சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் பெண்கள் இடத்துலையும் மக்கள் இடத்துலையும் போய் சேர்ந்துருக்கு. அந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மகளிரும் மாசம் மாசம் 850 ரூபாயிலிருந்து 900 ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு திட்டம், இது தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம், புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம். நம்ம பெண்கள், பெண்கள் நீங்கள் வந்திருக்கீங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடிமா பெண்கள் வீட்டை விட்டு, இப்போ பெண்கள் இந்த கூட்டத்திற்கு இவ்வளோ வந்திருக்கீங்க. பெண்கள் முன்னாடிலாம் 200 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளில வர முடியாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் மேலாடை அணிவதற்கு உங்களுக்கு தடை. இதையெல்லாம் எதிர்த்து போராட வந்தது தான் சமூக நீதி இயக்கம், திராவிட இயக்கம். பெண்கள் படிக்கணும், பள்ளிக்கு வரணும், பள்ளிக்கு வந்தால் மட்டும் பத்தாது, கல்லூரிக்கு படிக்கணும், கல்லூரிக்கு படிக்க போகணும், மேல் படிப்பு படிக்கணும் பத்தாது, வேலைக்கு போகணும், சொந்த காலில் நிற்கணும்னு தான் நம்முடைய தலைவர் அவர்கள் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒன்று திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவிகளும் மேல் படிப்பு காலேஜ் படிக்கணும்னா அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக 1,000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இதுவரைக்கும் 3 லட்சம் மாணவிகள் இதன் மூலம் பயன்பட்டுருக்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த முறை தலைவர் சட்டமன்றத்தில் என்ன பண்ணார், ஆண்களுக்கும் சேர்த்து தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஆண்களும் பள்ளிக்கூடம் முடித்து கல்லூரிக்கு போனால் அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை 1,000 ரூபா வழங்கப்படும் சொல்லிட்டார். அதன் பிறகு இன்னொரு திட்டம், இது தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம். இந்த திட்டத்தை பக்கத்து மாநிலங்கள்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசுன்னு பெருசு பெருமையாக சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன, மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அரசு தான் திராவிட மாடல் அரசு. அதாவது காலையில் வேலைக்கு சீக்கிரம் போகிற பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களை பசியில் சாப்பிடாம சமைக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு பெற்றோர்கள் கவலையாகவே இருப்பாங்க, அந்த நினப்பிலே இருப்பாங்க. கரெக்டாம்மா, பையன் ஸ்கூலுக்கு போனானே, சாப்பிட்டானா, படித்தானா, தூங்கிட்டானா அப்படின்னு அந்த நினப்பிலே இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். என்னன்னா முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலையில் முதல்ல ஸ்கூலுக்கு போனால் முதல்ல சாப்பாடு, டிஃபன், தரமான உணவு, அதன் பிறகுதான் கல்வி, அதன் பிறகுதான் கிளாஸ் ரூமுக்கு போகணும் அப்படின்னு இப்போ அனைத்து பெற்றோர்களும் வாழ்த்துறாங்க, தைரியமாக அனுப்புகிறாங்க. என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, என் குழந்தைக்கு சாப்பாடு போட்டு படிக்க வைக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு நம்முடைய பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புகிறாங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 18 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இது தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம், சொன்ன வாக்குறுதி, அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,000 ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லி சென்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து இப்போ 8 மாதம் வரைக்கும் ஒரு மகளிருக்கும் 1,16,00,000 மகளிருக்கு 1,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. இங்கே எத்தனை மகளிர் வந்திருக்கீங்க கையை தூக்குங்க, உங்கள் எத்தனை பேருக்கு வந்திருக்கு? முக்காவாசி பேருக்கு வந்திருக்கா? முக்காவாசி பேருக்கு வந்திருக்கா? இருங்க நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், அதுக்கும் விளக்க சொல்கிறேன், அதுக்கும் நான் தான் அமைச்சர். 1 கோடியே இதில் விண்ணப்பித்தவங்க 1,60,00,000 பேர்மா. இப்போ வரைக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணி சரிபார்த்து 1,16,00,000 பேருக்கு கொடுத்துருக்குறோம். நான் இப்போ உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறேன், இந்த தேர்தல் முடிஞ்சது பிறகு அதை சரி செஞ்சு சரிபார்த்து கண்டிப்பாக 100% அந்த 1,60,00,000 பேருக்கும்
கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வருவதற்கான முழு வழிவகையும் நான் செய்யறேன். அந்த இந்த வாக்குறுதியை நான் கொடுக்கறேன். இந்த வாக்குறுதியெல்லாம் செஞ்சிருக்கோம், சொன்னதை நாம செஞ்சிருக்கோம். ஆனால் நம்முடைய இந்தியாவுடைய அறிக்கை, இந்தியா கூட்டணியினுடைய அறிக்கையை நம்முடைய தலைவர் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல சில முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது 2014 கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 450 ரூபா. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 1200 ரூபா. இப்போ திரு நரேந்திர மோடி அவர்கள் புதுசாக ஒரு வடை சுட்டிருக்காரு, ஊசி போன வடை. என்னன்னா உங்களுக்கு பரிசு தராராம், தேர்தல் வந்ததுனால 100 ரூபா கம்மி பண்ணி அது உங்களுக்கு பரிசா. 450 ரூபா இருந்தது 1200 ரூபா ஆக்கி 100 ரூபா கம்மி பண்றாரு. ஏன்? தேர்தல் நாடகம். நீங்க மீண்டும் ஏமாந்துட்டீங்கன்னா, திருப்பி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா மீண்டும் 500 ரூபா ஏத்திடுவாரு. அதனால ஏமாந்துறாதீங்க. நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா 100% ஒரு கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு நாங்க தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, பெட்ரோல் விலை 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லி தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி டீசல் விலை 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இது எல்லாத்த விட முக்கியம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகள், டோல் பூத் இருக்குல்ல, காசு வாங்குறாங்கல்ல நம்ம போகும்போது, அந்த அத்தனை டோல் பூத்தையும் ஒழிச்சு கட்டிடுவேன், எடுத்துருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற 19 ஏப்ரல் வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் கதிரானந்த் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? இந்த பக்கம் நாம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், செய்ய போகிற வாக்குறுதிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எதிர்ப்பக்கம் என்ன நடந்துட்டுருக்கு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி திருச்சிக்கு போய் என்ன சொன்னார்? உதயநிதிக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் கல்லை தூக்கி காட்டுறாரு, எப்போ பார்த்தாலும் கல்லை காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆமாம், கல்லை இன்னும் பத்திரமாக தான் வச்சுருக்கேன். கல்லு இதுதாமா அந்த கல்லு, உலக புகழ் பெற்ற எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கல் கல்லு. கல் இல்லை, இது மருத்துவமனை, விலை உயர்ந்த மருத்துவமனை. இதைத்தான் 2019 ஜனவரி மாதம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு நரேந்திர மோடி அவர்களும் மதுரையில் வந்து நட்டு வச்சுட்டு போன ஒரே கல். அந்த கல்லையும் நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன். புடுங்கிட்டு வந்த கோவத்தில் இப்போ அங்கே கல்லும் இல்லை, வர இப்போ அங்கே கல்லும் இல்லை. இந்த கோவத்தில் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாளாக என்ன சொல்கிறாரு? உதயநிதிக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் கல்லை காட்டிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு. நானாவது கல்லை காட்டினேன், நீங்கள் எதை காட்டினீங்க? எதம்மா காட்டியிருக்காரு? நான் எய்ம்ஸ் கல்ல காட்டினேன், எடப்பாடி பல்ல காட்டுறாரு. யாருக்கிட்ட காட்டுறாரு? இந்த போட்டோ எப்போ எடுக்கப்பட்டது? எய்ம்ஸ் மருத்துவமனை கல் வச்சாங்கல்ல அப்போ எடுத்த நீங்கள் ஃபோட்டோ இது. இப்போ இன்னைக்கு ஒரு ஃபோட்டோவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரான், நானும் திரு நரேந்திர மோடி அவர்களும் சந்தித்த நிகழ்ச்சி அந்த ஃபோட்டோ காட்டி இவர் சிரிக்கலையா. அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோ காட்டி இவங்க ரெண்டு பேரும் சிரிக்கலையா, சிரிச்சா தப்பா அப்படின்னு நான் கேட்குறேன். நான் வந்து ஒரு விளையாட்டுத்துறையுடைய அமைச்சர், விளையாட்டு போட்டிகள் நடத்தணும், மரியாதை நிமித்தமாக ஒன்றிய பிரதமர் வந்திருந்தார், அவரை போய் ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் கை கொடுத்து வரவேற்றேன். அந்த விளையாட்டு போட்டியை வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். முதலமைச்சர் அவர்களும் திரு ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா அவர்களும் இருக்கிற ஃபோட்டோவும் காட்டியிருக்காரு. அது எப்போ எடுத்த ஃபோட்டோ? செஸ் ஒலிம்பியாடு அப்போ எடுத்த ஃபோட்டோ. அந்த நிகழ்ச்சியும் நம்ம வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். செஸ் ஒலிம்பியாடை நடத்தி முடித்த ஃபோட்டோவை காட்டுறாரு. சரியா, நாங்கள் நடத்தி கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் நடத்தின அந்த ஃபோட்டோவையும் காட்டுறாரு. இதெல்லாம் நாங்கள் நடத்தி வெற்றிகரமாக நடத்தி முடித்த திட்டம். நான் உங்ககிட்ட கேட்குறேன்,
நாங்க வெற்றிகரமா நடத்தி முடிச்ச திட்டத்தோட போட்டோவை காட்டுறீங்களே, நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையில வெறும் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்து இருந்தீங்க, மருத்துவமனை வந்துருச்சா? நான் இப்ப கேக்குறேன், நான் அவரை ரெண்டு முறை சந்திச்சேன், ஒன்றிய பிரதமர் திரு 79 பைசா அவர்களை இரண்டு முறை சந்திச்சேன். ஒரு முறை சந்திக்கும் பொழுது என்ன கேட்டேன், எங்களுக்கு நீட் தேர்வுல இருந்து ரத்து வேணும்னு கேட்டேன். ரெண்டாவது முறை சந்திக்கும் பொழுது என்ன கேட்டேன், வெள்ள பாதிப்புல இருந்து எங்களுக்கு நிவாரணம் கொடுங்கன்னு கேட்டேன். இதை கேட்கறதுக்கு நான் என்ன கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு, ஒன்றிய பிரதமரை பார்த்து கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. ஆனா உங்களுக்கு தைரியம் இருக்கா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் கேட்கறேன், நான் திரு பிஜேபி ஒன்றிய பாஜக அரசை கிண்டல் பண்ண எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு கேட்டா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? இதுக்கு பேர் தான் கள்ளக்காதல். நான் இன்னொரு போட்டோ காட்டுறேன், இவ்வளவு போட்டோ காட்டுறீங்களே, நான் இப்ப இன்னொரு போட்டோ காட்டுறேன். இது மாதிரி நீங்க இன்னொரு என்ன மாதிரி இது மாதிரி இன்னொரு நீங்க போட்டோவை பாத்தீங்கன்னா நான் அரசியலை விட்டே போயிடுறேன். சரியா? இது மாதிரி நான் யார் காலையாவது விழுந்த போட்டோவை காட்டிட்டீங்கன்னா யாருன்னு தெரியுதாமா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? யாருன்னு தெரியுதாமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்தா இந்த போட்டோக்கு பதில் சொல்லுங்க, இதுக்கப்புறம் பேசிக்கலாம். அதே மாதிரி கடந்த 10 ஆண்டு கால ஒன்றிய பாஜக அரசினுடைய ஊழல், தம்பி இருப்பார், ஊழல் இதை நான் சொல்லல, சிஏஜி கமிட்டி கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இவங்க 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு அறிக்கை விடுவாங்க. இவங்களுடைய வேலையை தணிக்கை செய்யறது தான், ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற செலவு கணக்கை தணிக்கை செய்யறது. அதுல தெளிவா சொல்லிட்டாங்க, கடந்த 10 வருஷத்துல 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்லை. துவாரகா சாலைன்னு ஒரு திட்டம், 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு, தலைவா நான் பேசினதுக்கு அப்புறம் நீ பேசு, உனக்கு எல்லாமே தெரியுது. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு எவ்வளவு தெரியுமா செலவு கணக்கு காட்டிருக்காங்க? 250 கோடி ரூபாய் செலவு கணக்கு காட்டிருக்காங்க ஒன்றிய அரசு. அது மட்டும் இல்ல, இந்த தம்பி கொண்டு வந்திருக்காரு நீட் தேர்வு, நம்முடைய கல்வி உரிமை. கலைஞர் தான் கிராமப்புறங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவர்கள் படிச்சு மருத்துவர் ஆகணும்னு நீட் தேர்வை ரத்து செஞ்சார், நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சார். இந்த அனிதா, என்னுடைய தங்கை அனிதா, அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதா, 1200க்கு 1176 மார்க் வாங்குச்சு, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடுச்சு. ஆனா கடைசியில் என்ன பண்ணுச்சு, மருத்துவர் ஆக முடியலன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிச்சு. அனிதால ஆரம்பிச்சு 22 குழந்தைங்க இறந்துருக்காங்கம்மா, வருஷம் 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க. இது அனிதா. இந்த வருஷம் சென்னையை சேர்ந்த ஜெகதீசன் ஒரு பையன், சென்னை குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீசன் ஒரு பையன், கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு காசு இல்லாம எழுதி வச்சுட்டு இறந்துட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான். அடுத்த நாள் ஜெகதீசனோட அப்பா, அவர் பேர் செல்வசேகர், அவர் இறந்துட்டார், தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. என்னன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, எனக்கு இருந்தது ஒரே பையன், அவனை டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், கோச்சிங் சென்டருக்கு போகிறதுக்கு காசு இல்லை, அதனால நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு இறந்துட்டார். 22 குழந்தைங்க, ஒரு குடும்பத்தையே இறந்துருக்கிறோம் நீட் தேர்வுக்கு. நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா, இது 2019 திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து சென்னையில் சொல்லிட்டு போனார், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டில இருந்து நீட் தேர்வுக்கு நாங்க விலக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா இந்த முறை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வாங்க. நம்ம ஒவ்வொரு உரிமையா மீட்டெடுக்கணும்னா, மொழி உரிமை, கல்வி உரிமை, நிதி உரிமை, இது அனைத்தையும் மீட்டெடுக்கணும்னா நம்முடைய தலைவர் யார முடிவெடுக்கிறாரோ, தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யார முடிவெடுக்கிறீங்களோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமரை அமரணும்னா 40க்கு 40 வருகின்ற ஜூன் 3 யாரோட பிறந்த நாள், ஜூன் 3 யாரோட பிறந்த நாள், முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள். எத்தனாவது பிறந்த நாள்? 100 முடிஞ்சு 101 பிறந்த நாள். கலைஞருடைய 101 பிறந்த நாளுக்கு இதை விட மிகப்பெரிய பரிசை நம்ம கொடுக்க முடியுமா?
நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு தலைவர் கலைஞருடைய காலடியில் வைக்கிறது தான் நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான பிறந்தநாள் பரிசு என்பதை புரிந்து கொண்டு நாங்கெல்லாம் வந்துட்டு போயிடுவோம், அடுத்த பிரச்சாரத்துக்கு போயிடுவோம். தலைவர் வருவார், அடுத்த பிரச்சாரத்துக்கு போயிடுவார். ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கிட்டு அடுத்த 22 நாள் தான் இருக்குது. அந்த 22 நாளும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒன்றிய பாசிச பாஜக அரசை எதுக்கு வீட்டுக்கு அனுப்பணும், எதுக்கு நம்முடைய உதயசூரியன் சின்னம் ஜெயிக்கணும், 40-40 ஜெயிக்கணும், எதற்கு நம்முடைய வேட்பாளர் திரு கதிரானந்த் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், பெருமையாக சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லுனா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன், ஆதரிப்பீர் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.